வெல்கம் டு தமிழ் ஜாய். மீண்டும் மீண்டும் அதே தவறை பண்ணும்போது அவர்களாகத்தான் அதை உணர வேண்டும். ஜடேஜா, சர்துல் தாகூர், சேன் வாட்சன் மீது கடுமையாக கோபத்தை வெளிப்படுத்திய தல தோனி, அதாவது ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியின் ஒரு கட்டத்தில் ஹைதராபாத் அணி 12 ஓவர்களில் 75 ரன்கள் இருக்கும்போது டேவிட் வார்னர், பேர்ஸ்டோ, வில்லியம்சன், மணிஷ் பாண்டே போன்ற ஹைதராபாத் அணியின் 4 முக்கியமான பேட்ஸ்மேன்களை சிஎஸ்கே அணியினர் வீழ்த்தியிருந்தனர். இந்த நால்வரையும் தவிர மற்ற வீரர்கள் அனைவரும் பேட்டிங்கில் கத்துக்குட்டிதான். ஆகையால் ஹைதராபாத் அணி 120 அல்லது 130 ரன்கள் எடுப்பதே கேள்விக்குறியாக இருந்தது. அந்த சமயத்தில் ஜடேஜா, சர்துல் தாகூர் போன்றவர்கள் அடுத்தடுத்து கேட்சிகளை தவறவிட அதன் பிறகும் கூட ஒரு சில மிஸ் ஃபீல்டிங்கும் சிஎஸ்கே அணி வீரர்களால் நிகழ்த்தப்பட்டது. இதில் ஒரு நோபால் வேற போடப்பட்டது. இதன் காரணமாகவே ஹைதராபாத் அணி 164 ரன்கள் வரை எடுத்துவிட்டனர். பின்னர் களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் முதல் 4 விக்கெட்டுகள் மலமளவென விழுந்தது. அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக சுதப்பி வரும் நம்ம சேன் வாட்சன் 6 பந்துகளில் 1 ரன் எடுத்திருந்த போது மோசமான முறையில் போல்டாகினார். பின்னர் கடைசி கட்டத்தில் வெப்பத்தின் தட்ப வெப்பநிலை தாங்க முடியாமல் 20 ஓவர் கீப்பிங்கும் செய்து 10 ஓவர்களுக்கு மேல் பேட்டிங்கும் செய்து வந்த தல தோனிக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு கடைசி கட்டத்தில் சரியாக விளையாட முடியாமல் திணறி வந்தார். இதனால் இலக்கை எட்ட முடியாமல் வெறும் 7 ரன்களில் சிஎஸ்கே அணி தோற்க நேர்ந்தது. பின்னர் தோல்வி பற்றி பேசிய தல தோனி, கேட்சுகள் விடுவது, நோபால் வீசுவது, பேட்டிங்கில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக இழப்பது எல்லாமே தனிப்பட்ட வீரரின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. அதை கூட சரி செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. 6 நாள் இடைவெளிக்கு பிறகு வந்தும் கூட பழைய நிலைமைதான் தொடர்கிறது. இதனால் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என கூறிய தல தோனியின் முகம் மிகவும் கடுமையாக புன்னகையை மீறி முகத்தில் கோபம் கொந்தளிப்பதோடு பேசிய தல தோனியை நம்மால் நன்றாகவே பார்க்க முடிந்தது. என்னதான் பெயரை குறிப்பிட்டு பேசவில்லை என்றாலும் கூட ரவீந்திர ஜடேஜா, சர்துல் தாகூர், சேன் வாட்சன் போன்றோர்கள் மீதுதான் தல தோனி கடுமையாக கோபப்பட்டு பேசினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமில்லாமல் ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் தல தோனி இந்தளவுக்கு கோபப்பட்டு பேசியது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்றாலும் அது மிகையாகாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், தல தோனியின் கோபம் நியாயமானதா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. மற்ற அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.